இன்றைக்கி நம்ம பீன்ஸ் பொரியல் வேறு விதமாக எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம். அதுக்கு பீன்ஸ் நான் ஒரு அரை கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியை பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து அரை வேக்காடாக ஒரு ரொம்ப முழுசு முழுசாக வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வேக விடாமல் குழைய ஆஃப் பாயிலாக. அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம், மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்த பருப்பு 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன், வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம், பருப்பு வேக வச்சு எடுத்த தண்ணி 1 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பற்றி பார்ப்போம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதை எடுத்து வச்ச கடுகு உளுத்தம் பருப்பு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொருந்துங்கிறது. இப்போ காரம் மிளகாய் வச்சுருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு சேர கலருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். பீன்ஸை சேர்த்துக்கோங்க. பீன்ஸை சேர்த்து நல்லா கலந்துடுங்க. அரை ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, நான் வீட்டில் யூஸ் பண்ண சாம்பார் பொடியை யூஸ் பண்ணிக்கிறேன், உப்பு 1 ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நான் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, கொஞ்சம் தண்ணி, அந்த தண்ணியை இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். எடுத்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு மூடிக்கிட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வேக விடுங்க. பீன்ஸ் இப்போ நல்லா வெந்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பை கொட்டி கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு சேர கொட்டி கலரி ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைங்க. காயை நல்லா கலரி விட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி இறக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்க. பீன்ஸ் பொரியல் ரெடி.